கேஸ் நீங்கள் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் போட போகிறோம். எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உஷ்டேரி பக்கத்தில் வந்து இது ஆக்சுவலாக இந்த நாலு ரோடு தான் படம் எடுத்தாங்க அந்த ரோடு தான் இது. இந்த இடத்துல தான் வந்து ஆஃப் ரோடிங் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ரோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே விளாட போகுது. வா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ன ப்ராப்ளம்னா எல்லாரும் நடுவில் உடஞ்சி உடஞ்சி கிடைக்குது, அதனால் எங்கேயுமே ஆஃப் ரோடிங் பண்ண முடியும். சரி இங்கே இருந்தால் நம்ம வந்து நம்மளுடைய ஆஃப் ரோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ எடுத்த உடனே பாருங்கள் இந்த இடத்துல எப்படி இருக்குது பாருங்கள். வா மாட்டிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து இறங்க போகிறோம். எப்படி இறங்குறோன்றதை பார்க்கணும். எனக்கு ஏறும்போது தான் கண்டிப்பாக இருக்குது. இறங்கும்போது அதே அளவுக்குலாம் தெரியுமான்றது எனக்கு தெரியல. சரிங்களா சார், இதுதான் பாருங்களா ரோடு எப்படி இருக்குதுன்னு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே வந்துடும் நம்ம. இப்பே வந்துச்சு வண்டி. எடுத்து ஓட்டி பார்த்துட்டு வந்துடுவோம் இல்லையா. அது மட்டும் நஷ்டம் இல்லை, அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அந்த ரோடு ஓட்டி இருந்தாலும் ஓட்டி ஏன்னா ஏறும்போது பார்த்து ஏறலாம் கண்டிப்பாக இந்த குழிக்குள்ளார வண்டி வந்துடும். நான் ஓட்டி பார்த்துடலாம். ஓகே கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு தான் இது. வா மேலே ஏறலாம். ஓ சாதாரணமாக இந்த மேட்லாம் டயர் தாண்டியே போயிடுதுங்க. அவரு தாண்டாதுன்னு நினச்சேன். இது பாருங்க வா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஹம்பிள் நம்ம ஊட்டி ஏற்றி பார்ப்போங்க எப்படிதான் ஏற்றுன்னு. மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த அம்புல தான் ஏற்ற போகிறோம் வண்டியை. எந்த அளவுக்கு ஏழு பேர் நம்ம கொடுக்கும் போது தான்